நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ரோமர் 8:28. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென். பிரச்சனைகள் சோதனைகளை கண்டு ஒருவேளை தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று கூட நீங்கள் நினைக்கலாம். இஸ்ரேல் சனங்கள் தங்கள் பின்னாக வருகிற எகிப்தின் சேனையை பார்த்து பயந்தார்கள். ஆனால் கர்த்தர் மோசேயை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்கிறார். என்னாகமம் என்று யாத்திராகமம் 14:15 வாசிக்கலாம். அவர்கள் பயந்ததற்கான காரணம், முன்னே செல்ல முடியாத அளவு செங்கல் தடுக்கிறது, பின்பாக வேற எகிப்தின் இராணுவம் என்ன செய்வது என்று திக்குமுக்காடி கொண்டிருக்கும் நேரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற தூதனானவர் இஸ்ரேல் ஜனங்கள் பின்னாக சென்று பாதுகாத்தார். இதை குறித்து சற்று தியானிக்கும் போது, தேவன் தம்முடைய ஜனத்துக்காக வைத்திருக்கும் ஈடு இணையற்ற தெய்வீக அன்பையும் பாதுகாப்பையும் நாம் நினைக்க வேண்டும். பார்வோனும் அவனது சேனைகளும் இஸ்ரேல் ஜனங்களை விடாப்பிடியாக தொடர்ந்த பொழுது, இனி ஒருபோதும் நமது ஜனங்களுக்கு ஒருபோதும் எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்க அனுமதிக்க மாட்டேன், இனி எகிப்திற்கு தண்ணீர் தான் கல்லறை என்றும் இதே தண்ணீர் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பு ஆன மதில் என்றும் என்கிறார் நம் தேவன். ஒருவேளை ஜனங்கள் பயந்து நடுங்கி இருக்கலாம். முன்னாக பாதுகாத்து வழிநடத்திய மேகஸ்தம்பமும், அதாவது தூதனானவர், பின்னாக போய்விட்டாரே, எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று. ஆனால் நடந்தது என்ன? எகிப்தின் சேனைகளை தடுக்கவும் சத்ருவின் மேல் இருளை கொண்டு வந்தது அந்த மேகஸ்தம்பம். இதே மேகஸ்தம்பமானது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்று இரவு முழுதும் வெளிச்சம் கொண்டு வந்ததினால் மிக எளிதாக சமுத்திரத்தை கடந்துள்ளார்கள். இது ஒரு அற்புத அதிசய விடுதலையாகும். ஆமாம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள் இனி அனைத்து இடங்களுமே ஷட்டவுன் ஆகிவிட்டது என்று நீங்கள் நினைக்கும்போது, தேவன் மனிதன் மூளையில் சிந்திக்கவே முடியாத பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்து உங்களை விடுதலையாக்குகிறார். இதற்கு நாம் செய்ய வேண்டியது தேவனிடத்தில் அசையா அன்பு கூற வேண்டுமாம். ஆம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமேன். காட் பிளஸ் யூ.